ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நவம்பர் 16, 2024. இன்னைக்கு சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் பர்ச்சஸ். இதுதான் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்க போனோம்னா வந்து ஆந்திரா போய் பர்ச்சேஸ் பண்ணோம். என்னடா அப்படின்னு பாக்குறீங்களா? ஆந்திரான்றது வந்து நம்ம வந்து தமிழ்நாடு பார்டர் தான். நம்ம இருக்கிறது திருத்தணியில இருக்கிறோம். நம்ம 20 கிலோமீட்டர்ஸ்ல வந்து ஆந்திராவை டச் பண்ணிடுவோம். 20 கூட சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடியே இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல வந்து ஆந்திரா பார்டர் வந்துடும். நம்ம வந்து நகரி அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். ஆந்திரா பார்டர் தான் அதுவும். அங்க வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்டா அங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க தமிழ்நாடுல எல்லாமே அப்படின்னாதீங்க. பார்டர்னாலே வந்து இங்கே அங்கேயும் வந்து ஒரே ஊர் மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். நகரிங்கிறது வந்து நிறைய பேர் இங்கிருந்து அங்கே போவாங்க, அங்கிருந்தும் நம்ம ஏரியாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். வேற வேலையாக வந்து நம்ம நகரி போகும்போது அங்கே இந்த ஸ்மார்ட் வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிலையன்ஸ் பெரிய ஷோரூம் மாதிரி இருந்துச்சு, பார்க்கறதுக்கு வந்து பெரிய கடையாக இருந்தது. சரி, ஒரு நாளைக்கு நம்ம வரலாமே அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தோம். திடீர்னு வந்து இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணோமா. சரி, அங்கே நம்ம கடை பார்த்துட்டு வந்தோம்ல, சரி எப்படிதான் இருக்குது அப்படின்னு ஒரு முறை அங்கே வேணா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு திடீர்னு கிளம்பினோம். நம்ம நினைச்சதை விடவே பெரிய கடையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு பெரிய கடையாக போனோம்னா ஒன்று திருவள்ளூர் போனோம், இல்லை சென்னை காஞ்சிபுரம் அந்த மாதிரி வந்து போனோம். அந்த டிஸ்டன்ஸ் விட வந்து நமக்கு நகரிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு பெரிய கடை இங்கேயே கிடைக்கும் போது நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம், அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால தான். சரி, வெளியே பார்க்கும்போது பெருசாக இருந்தது, உள்ளே போய் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயே ட்ரை பண்ணலாமேன்றதுக்காக தான் ஜஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு போனோம். அதே மாதிரி ஒரு சில கிராசரி ஐட்டங்கள்லாம் காலியாக இருந்தது, அதையும் வாங்கிட்டு வந்துடலான்னு போனோம். நாங்கள் கிளம்பும் போதே வந்து 5:30 மேலே ஆயிடுச்சு. சும்மா இங்கே 20 கிலோமீட்டர் தானே, போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால கிளம்பணும். ஏன்னா வந்து கௌசியப்பா ஒர்க்கிங்கில் இருந்தார், அவர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கிளம்பணும். சாட்டர்டே தான், ஆனால் ஏதோ வேலை இருந்ததா பண்ணிகிட்டே இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அதால் ஈவினிங் மேலே கிளம்பணும். நல்லா இருந்துச்சு, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே சாமானுங்க எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு ரிலையன்ஸ்னாலே வந்து அந்த டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே, அதே மாதிரி எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. ஓகே, நம்ம வேணும்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு தோணுச்சு. அப்படியே வேணுன்ற கிராசரிலாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஆயில் வாங்கிட்டு அப்படியே ஒன்றா பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷன்னாலே வந்து பசங்க யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணலாம் என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸ்நாக்ஸ் செக்ஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து டீ தூள் காலியாக இருந்தது, அதையும் சரி வாங்கிடலான்னு. நிறைய வெரைட்டி, இந்த மாதிரி பெரிய கடையெல்லாம் போனோம்னா நிறைய வெரைட்டி இருக்கும் ஒரு ஒரு சாமானுன்னு எடுத்தாலே. டீ தூள்னு பார்த்தோம், நிறைய வெரைட்டி இருந்தது. அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஃப்ளேவர் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டே இருந்தோம். ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரிங்க நீங்கள் இதுக்கு பில்லு போட்டுக்கு நீங்கள் காரில் வச்சுட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சரி அங்கே போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படின்ட்டு சாயும் கௌசியப்பா வந்து அதுக்கு பில்லு போட்டு காரில் ஏற்றிட்டு கிராசரி ஐட்டம்லாம் வந்து காரில் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு அப்படி ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறோங்க, என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரப்போ. ஏன்னா வந்து நம்ம இந்த செக்ஷன் தான் இருக்கும் தோணும், தெரியும் நமக்கு. நமக்கு பிடிச்ச செக்ஷன் என்னன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது தான். இந்த சின்ன சின்ன பொருள் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு, வாங்குறோமோ இல்லையோ பாக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதால வந்து சும்மா போயிட்டு வந்துடுறோங்க, எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்தேன். வந்தா சும்மா இருக்குமா கை, அங்கேயும்தான் ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணியாச்சு. இந்த கட்டை வந்து காய் கட்டர் வந்து அம்மாவுக்காக வாங்கினேன். பசங்க வந்து துரத்தி தள்ளிட்டே போயிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டெல்லாம் வாங்கிக்கலாமான்னு அப்படியே பாத்துட்டு இருந்தேன். வேணாமா வைக்கிறது கூட இடையில போடணும் போட்டு தள்ளிட்டு போயிட்டா கௌசி. பசங்க அலப்புறதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயாவது போனா இருக்கும், ஏதாவது இந்த கிச்சன் ஐட்டத்துக்கு போனாலே வந்து ஒன்னும் வேணாம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க.
அந்த மாதிரி வந்து பார்த்தேன், நிறைய கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு, மாடல் மாடலா தான். ஆனாலும் வந்து வேணான்னிட்டாங்க. இந்த தோசைக்கல் வந்து சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வாங்கலாம்னு தான் எடுத்தேன். சரி இன்னொரு முறை பார்க்கலாம், திருப்பி வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோ பெருசு யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, சூப்பரா இருந்தது. நம்ம கிட்ட வந்து சைஸ் வாரியா தோசைக்கல் இருக்குது, இன்னும்லாம் வாங்கினா அடிச்சு விடுவாரு. அதால வந்து சரி அம்மாவுக்கு வாங்கலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம கேட்டுட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு திரும்பி வச்சுட்டு வந்துட்டேன். சின்ன சின்ன பவுல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருந்தது. சமையலுக்கு பிளீஸ் இதை மட்டும் எடுத்துக்கிறேனே அப்படின்னு கொஞ்சம் அதுல மட்டும் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீடியோக்கெல்லாம் தேவைப்படுங்க அது இதுன்னு வந்து ஐஸ் வச்சு ஒரு சில சின்ன குட்டி குட்டி பவுல்லாம் எடுத்துக்கிட்டேன். எங்க போனாலும் இந்த டிஷ்யூ வாங்குறது இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா நடந்துட்டே தான் இருக்கும், அது காலி ஆயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோம். நான் கையில வச்சிருக்கிறது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஃப்ரெண்ட்ஸ். அதே டிஷ்யூ இதுலயே வந்து டிஷ்யூ மாதிரியே ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இது கண்டிப்பா நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதெல்லாம் வந்து கிளாஸ் துடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி டைனிங் டேபிள் நம்மளது கிளாஸ்ன்றதுனால அதெல்லாம் துடைக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும்னு அதை ஒன்று எடுத்துட்டேன். அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பர்ச்சேஸ் தான் நம்ம கையில இப்போ ட்ராலியில இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கிராசரி வாங்கினதெல்லாம் வந்து கௌசியப்பாவும் சாயும் கார்ல பேக்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. என்னடா இவ்வளோ நேரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவ்வளோதானா அண்ணாதீங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பர்ச்சேஸ் மட்டும், சும்மா இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலுங்க இந்த மாதிரி அதுதான் வாங்கினோம். ஒரு சிலதுல வாங்கினேன், நிறைய எல்லாம் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கார்ல அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டே இருந்தோம். ஒரு டீ கடையில நிறுத்தினோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க போனோம்னா காஃபி இல்லை, வெறும் கிளாஸ் மட்டும்தான். மோஸ்ட்லி வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்புல தான் குடிப்போடாங்க. அதனால அந்த கிளாஸ்ல குடிக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தரோட விருப்பம் அதெல்லாம். அந்த மாதிரி வந்து கிளாஸ்ல குடிக்க பிடிக்காது. யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குதானா, யூஸ் அண்ட் த்ரோ கப்பும் இல்லை காஃபியும் இல்லை அப்படின்னாங்க. ஜனனி தான் ரொம்ப வந்து பசிக்குது, நீட்டு இருந்தா காஃபி இல்லைன்னும் சரி இன்னொரு கடைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அடி போயிட்டே இருந்தோம். அப்புறமா வந்து அடி வந்துட்டே இருந்தோமா, நம்ம பாலாஜி நமக்கு கை கொடுத்தாரு. ஆந்திரா போயிட்டு நம்ம பெருமாள் நம்மளை கவனிக்கலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி, நான் இருக்கிற வாங்கப்பா அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஓரம் கட்டிட்டு அங்க ஒரு காஃபி டீ குடிச்சோம். என்னன்னா வந்து காஃபி ஓகே, ஆனா டீ வந்து எனக்கு மசாலா டீனாலே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த ஸ்மெல்லு டீ ஸ்மெல் மட்டும்தான் இருக்கணும். மற்ற இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்னடான்னா நான் ரொம்ப நல்லா கவனிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு மசாலா டீ கொடுத்துட்டாங்களா, அச்சுச்சோ என்ன கவனிக்கவே வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அட கடவுளே கிடைச்சோ, நம்மளால நிம்மதியா குடிக்க முடியலன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சமா குடிச்சிட்டு கௌசியப்பா தலையில கட்டிட்டு எப்படியாவது குடிச்சிருங்க, என்னால முடியாதுப்பா அப்படின்ட்டு. கௌசிக்கும் வந்து மசாலா டீ பிடிக்காதுதான், இருந்தாலும் வேற வழியில குடிக்கணும்னா சரி ஓகேமா அப்படின்னுடுவா. அந்த மாதிரி வந்து ஓகேன்னு குடிச்சிருவா, ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கவே பிடிக்கல. ரெண்டு மூணு முறை குடிச்ச வேணாங்க, நீங்க குடிச்சிருங்க வேற எங்கேயாவது வேணா குடிச்சுக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்க பாலாஜிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்க எங்க ஊர் பக்கம் போய் வர்றோம்ப்பா அப்படின்ட்டு. வழியில வந்து மழையா அங்கங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதால என்னன்னா வந்து ஒரு மாதிரி ஃபாகியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எதிரில வண்டியில எல்லாம் லைட் வெளிச்சம் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது, கண்ணு குசுற மாதிரி ரொம்ப ஃபாகியா இருட்டா கும் இருட்டா இருக்குது பாருங்க. இந்த பக்கம்லாம் எப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா தான் வந்தோம். ரோடு எல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜா இருந்துச்சு, அதால வந்து ஸ்லோவாவே வாங்க, இது வந்து ஸ்பீடு வச்சிருக்கிற அதாலதான் கொஞ்சம் ஸ்லோவாவே தான் வந்தோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊருக்கு வந்தாச்சு. வந்துட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளானே வந்து எங்களுக்கு என்னன்னா வந்து வெளியே போய் சாப்பிட்டுட்டு குட்டியா ஒரு பர்ச்சேஸ், பர்ச்சேஸ்னா கிராசரி ஐட்டமா அந்த மாதிரி வந்து நம்ம போற இப்ப இந்த ஹோட்டல் கிட்டவே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், எப்பயாவது போனோம்னா அப்படிதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டும் வருவோம். அந்த மாதிரி வந்து சரி ஒரு ஒரு சில திங்ஸ் தான் வாங்க வேண்டியது இருந்தது கிராசரியில கூட, அதை மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு வந்து ரொம்ப டஞ்சனா ஒரு 15 நாள் வந்து வீட்லயே இருந்தாங்க உடம்பு முடியலன்னு, அதால வந்து வெளியே எங்கேயாவது போலாமா அப்படின்னுட்டு இருந்தாங்க. பசங்களுக்காகவே வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வெளியே போலான்றதுனால வந்தோம். அதுக்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம், அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது, எங்கேயாவது போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
சாட்டர்டே போலான்னு பார்த்தா அன்னைக்கும் ஒர்க்காவே இருந்துச்சு அக்கா. சேப்பாவுக்கு சரி ஈவினிங் ஆகுது கொஞ்சம் அப்படி கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா வந்து சண்டே வந்து முக்கியமான வேலை எல்லாம் நிறைய இருக்குது, அன்னைக்கு வெளியே போக முடியாதுன்றதுனால சாட்டர்டே ஈவினிங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தாச்சு. திருப்பணியில வந்து ஹோட்டலுக்கு வந்தோம். சரி சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு பசங்களோட விருப்பத்திற்கிணங்க ஒரு டின்னர் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து இறங்கியாச்சு. இந்த ஹோட்டல் வந்து சாய்க்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஹைஜீனிக்காக இருக்குது, கிளீனாக சூப்பராக இருக்கும். என்னென்னா வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் அவங்க அதுக்கப்புறமா சமைச்சு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, எல்லாமே சூடாக தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான். மற்றபடி வந்து சாப்பாடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அதில் வந்து சாய்க்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கடைக்கு போகலாமா அப்படின்னா அங்கேயே ஆந்திராவிலே சாப்பிட்டு வந்துடலாண்டா அப்படின்னோம் நாங்கள். ஆனால் வந்து இல்லை இல்லை நம்ம ரெகுலர் கடைக்கே போகலாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் 65 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், நான், அதுக்கப்புறம் வந்து குல்கா ஆர்டர் பண்ணோம். ஒரு செட்டு ஃபுல்கா, ஒரு செட்டு வந்து கார்லிக் நானு, 65 பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்டே வந்து ஒரு சூப்பு மட்டும் ஆர்டர் போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இவங்க சூப்பு குடிச்சிட்டாங்களா சாப்பிட மாட்டேன்னுடுவாங்க, அதெல்லாம் என்ன பண்ணோம் டேஸ்ட் மட்டும் பார்க்கலாம்ப்பா இது வந்து. அதுக்கப்புறமா வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. கோபி பன்னீர் ரெண்டு ஃப்ரைட் ரைஸு, ஒரு நான் செட்டு, ஒரு ஃபுல்கா, இது மட்டும் ஆர்டர் பண்ணோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் வாங்கினோம். சூப்பு குடிச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதால என்ன பண்ணோம் ஒரே ஒரு சூப் மட்டும் போதும், ஆளு கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பார்க்கலாம், அது வந்து ஸ்டார்டர்டா இருக்கட்டும், மீதி நம்ம அதுக்கப்புறம் வந்து சாப்பிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்னடா இது வயிறு ஃபுல்லா இருச்சோ அப்படின்னுட்டு இருந்தாங்க. பிச்சிருவேன், சாப்பிட்டுதான் போனோம், இதுக்காக தானே நச்சு பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு நாளும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சுட சுட குடுக்குறாங்க, சூப்பரா இருக்குது. என்ன எங்களுக்கு பிடிக்காததுன்னா எப்பவுமே இந்த ஹோட்டலே இல்லை, எங்கேயுமே ஹோட்டல் போனோம்னா எதுக்காக பிடிக்காதுன்னா நம்ம ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க, அது இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், கவசிய பாக்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம், பார்சல் வாங்கிட்டு வந்துருவாரு, வீட்டுல சாப்பிடுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த வெயிட் பண்றதுதான் கொடுமையா இருக்கும், ஆனா வந்து வெயிட் பண்ணாலும் சுட சுட சூப்பரா செஞ்சு கொடுக்குறாங்க. இங்க பொறுத்த வரையும் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு எந்த ஒரு இதுவரையும் எந்த ஒரு அலர்ஜி ஆனது இல்லை. எப்பயாவது போவோம், ரொம்ப ஃப்ரீக்வெண்டெல்லாம் போக மாட்டோம், ஹோட்டல்ன்றதே வந்து எப்பயாவது தான் போவோம். ஆனா எதுவும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஆயிலா இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லை. பசங்களுக்கும் இதுவரை எதுவும் ஆனதில்லை, அதால நம்பி இந்த இடத்துக்கு மட்டும் போவோம் நாங்க எப்பயாவது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வாங்கினதெல்லாம் சூப்பரா திருப்தியா சாப்பிட்டாச்சு. பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா இருந்துச்சு, நான் எல்லாமே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பொறுத்த வரையும் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆயிலா இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, இங்க பக்காவா நம்ம வீட்டுல செய்யற மாதிரியே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாட்டர்டே அது இல்லாம கார்த்திகை மாசம் பிறந்துருச்சு. கௌசிப்பா வந்து கார்த்திகை மாசம் மாலை போடுவாரு, மலைக்கு போயிட்டு வருவாரு சபரிமலை, அதால வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம்ன்றதுனால ஒன்லி வெஜ் மட்டும்தான் நாங்க ஆர்டர் பண்ணோம். அது இல்லாம சாட்டர்டே அன்னைக்கு அதால கண்டிப்பா வெஜ்ஜு தான். எங்களுக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவே எங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்து அப்பா அம்மாவுக்கும் சரி நான்வெஜ் விட வெஜ்ஜு தான் எங்களுக்கு பிடிக்கும். வெஜ்ஜில் வெரைட்டியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. அந்த மாதிரி வெஜ்ஜில் சூப்பராக டேஸ்ட் பண்ணி அட்டகாசமாக சாப்பிட்டு வந்தோம், வயிறு டைட்டாக சாப்பிட்டாச்சு. ஹோட்டல்லாம் போனோம்னா ஐயோ வேஸ்ட் ஆகுதே வேஸ்ட் ஆகுதேங்கிற மாதிரி ஃபுல் டைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் கௌசியப்ப தலையில் தான் கட்டணும் நாங்கள். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடும் போது இப்போ பத்தாத மாதிரி இருக்குதோ ஒரு சப்பாத்தி ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மூணு சப்பாத்தி ஆர்டர் போட்டோம். இதெல்லாம் வாங்கின பிறக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா வந்து அந்த சப்பாத்தி அப்படியே நின்றுச்சு. இதுவே வந்து ஃபுல்லாயிருச்சு, எல்லாமே வயிறு ஃபுல்லாயிருச்சு, வயிறு ஃபுல்லாயிருச்சுன்னுட்டாங்களா.
ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது கூட அப்புறம் அம்மா கவுசியப்பா எப்படியாவது சாப்பிடுங்கன்னா அப்புறம் கவுசியப்பா சாப்பிட்டாரு. முடியலன்னா ஏஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், கம்பல்சரியே சாப்பிட்டு தான் ஆனாலாம் இல்லை, முடியாத பட்டுன்னா கண்டிப்பாக ஏஞ்சி தான் வந்தாகணும். ஏன்னா வந்து நாங்கள் ஆட்டு போடும்போதே ரொம்ப கம்மியாக தான் பண்ணிக்குவோம், கரெக்டாக நமக்கு தெரியுதுல்ல, நார்மலாக போனோம்னா எந்த அளவுக்கு பண்ணோம்னா நமக்கு சரியாகணும். ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் தான் எப்பவுமே ஆர்டர் பண்ணுவோம், இதை நான் இந்த மாதிரி சப்பாத்தி ஏதாவது ஒரு செட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் பண்ணோம், கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம சரி பத்தாதுன்னு ஒரு மூணு சப்பாத்தி ஆர்டர் போட்டோம். அது ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால அந்த மாதிரி பண்ணோம், செஞ்சு கொடுக்க லேட் ஆகுமே, நம்ம ஆர்டர் போடலாம், சப்போஸ் ஆர்டர் முடியலாம் பார்சல் பண்ணிக்கலாம்ன்றதுனால அப்படி பண்ணோம். கடைசியில் அந்த மூணு சப்பாத்தி வந்து பார்சல் தான் ஆச்சு, ஒரு சப்பாத்தி மட்டும் கவசியப்பா சாப்பிட்டாரு, மீதி ரெண்டு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அது வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெண்டு சப்பாத்தி வந்து காலையில் சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது, அந்த ஹைஜீனிக் அதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த ஹோட்டல்ல ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு முகூர்த்த நாள் போல சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், ரோடுலாம் வந்து டிராஃபிக்காவே இருந்தது, நிறைய டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் போகும்போது கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வரும்போது தான் பத்தாயிருச்சு, அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிருச்சு. எல்லா சத்திரமே பாருங்கள், எதிரில் இருக்கிறது எல்லாமே வந்து மண்டபம் தான், ஃபுல்லாக எல்லாம் லைட் அரேஞ்ச்மெண்ட் அது இதுன்னு ஜகஜோதியாக ஜொலிச்சிட்டு இருந்தது அந்த ஏரியாவே. அதுக்கப்புறம் சாப்பிட்டு சரிப்பா கிளம்பலாம், அழுத்தே போச்சு. ஏன்னா வந்து ரிலையன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகிடும்ல அப்படின்னு நடந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்டு கிட்டன்றதுனால இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் இருந்தது, ஆனால் கொஞ்சம் வெளியே வர வர வந்து இங்கேயே நிறைய கடைங்க வந்து க்ளோஸாக தான் இருந்தது, பத்தாயிட்டது அதெல்லாம் க்ளோஸாக தான் இருந்துச்சு, ஒரு சில கடைங்க மட்டும் இருந்தது. அப்படியே டைட்டாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி மதம் மதம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கம்மன்னு படுக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வீடு வந்து சேர்ந்தாச்சு, டைம் பார்த்தீங்கன்னா 10:15. அங்க வந்து சாப்பிட்டு கிளம்பும் போது கரெக்டா 10:00 10:05 வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப 10:15 ஆயிருச்சு, பயங்கர டயர்டா இருக்குது, ரொம்ப ஷார்ட் டைம் தான் ஆனாலும் உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த கடை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம், சரி புதுசா இருக்குதே இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு போனோம்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெளியே போய், பசங்களும் வந்து அப்படியே படு தெரிஞ்சு மூணு பேரும் ஒரே ரகல பண்ணி விட்டாங்களா, அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம போயிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ரொம்ப டென்ஷனாக அடைஞ்சு இருந்த மாதிரி இருந்தது, இத்தனால சரி வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ன்ட்டு ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு, 5:40 கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து கிளம்பணும், சரி நம்ம ஜஸ்ட் இங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போலாம் தான் கிளம்பணும், அதுக்கப்புறம் வந்து சரி அங்க நம்ம ட்ரை பண்ணலாம். நகரி நம்ம வந்து ஆந்திரா பார்டர்ல தான் நம்ம இருக்கிறோம், அப்படியே ஆந்திராவுக்கு போயிட்டு இங்கிருந்து வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நகரின்னு. அங்க போயிட்டு ரிலையன்ஸ் நல்ல பெரிய ஹாலா தான் இருந்துச்சு, பெரிய கடையாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல இந்த ஏரியாவுக்கு சொல்லப்போனால் அது பெருசாக தான் இருந்தது. திருவள்ளூர்லேயும் வந்து ரிலையன்ஸ் இருக்குதோ தவிர ரொம்ப சின்ன ஏரியாவாக இருந்துச்சு. ஒரு ரெண்டு முறை போனோம், அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒன்றும் அது சரிப்பட்டு வரல. இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம், சூப்பராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்படி ஒரு ரவுண்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு வந்தாச்சு. ஈவினிங் 5:30 தான் கிளம்பணும், 5:40 கூட ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் போயிட்டு 10:00 வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ரெஸ்டாரண்ட் போனோம், அங்கே கொஞ்சம் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம சொல்லி அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதால் கொஞ்சம் லேட் ஆச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு வந்தாச்சு, இனிமே தூங்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்லாம் வந்து அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்றமோ தவிர எங்க ஷேர் பண்றீங்க நீங்க, என்னமோ அவ சொல்லிட்டு கிடக்குறா டைலாக் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. யாராவது ஒருத்தராவது ஷேர் பண்ணீங்களா என்னன்னு தெரியல.
அப்படியே வந்து நம்ம என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.